மேஷ ராசிக்கு இன்று மாலை 4:30 மணி வரையில நல்ல நேரம். 4:42 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அப்புறம் 2 நாளைக்கு இருக்கு சந்திராஷ்டமம். அடுத்த 2 நாட்கள் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சாயந்திரம் 4:30 ஆரம்பம். திங்கட்கிழமை சாயந்திரம் ஆரம்பிச்சு செவ்வாய் புதன் ஃபுல்லா சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால இன்னைக்கு காலை பகுதி நன்றாக இருக்கிறது, மதிய நேரம் நன்றாக இருக்கு, மத்தியானம் எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நல்ல நேரம். அதனால ஏதாவது முக்கியமான வேலைகள், ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும், முக்கியமான ஒரு பிசினஸ் டிரான்சாக்சன், பிசினஸ் டீலிங் பத்தி பேசணும் அப்படின்னாலாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அதை முடிச்சிருங்க. இன்னைக்கு ஒரு 4 அரௌண்ட் 4:00 உள்ள அதெல்லாம் முடிச்சிருக்கு. பேச்சுவார்த்தை நடத்துவதெல்லாம் 4 முன்பாக முடித்து விட வேண்டும். காலையில நல்லா இருக்கு, மத்தியானம் நல்லா இருக்கு, ஈவினிங் 4:42 சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னால நீங்க முக்கியமான வேலைகளை முடித்துக் கொள்ளலாம். மற்றபடி பொதுவாக கிரக நிலவரம் நன்றாக இருக்கிறது. 11 இடத்து சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்பட போகிறது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய அமௌண்ட் கையில வரும், சச்சைங்க வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட், ஒரே டிரான்சாக்ஷன்ல பெரிய அமௌண்ட் பார்க்கலாம். ஒரு சிங்கிள் டீல் பெரிய அமௌண்ட் உங்களை திடீர் கோடீஸ்வரர் ஆக்க போகிறது. கிரகங்கள்லாம் இப்ப அதுக்கு ரெடியா இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது நடந்தால் நீங்கள் உடனே வந்து பணம் வந்து ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் மத்தபடி வந்து நம்ம பிசினஸ்ல நடக்கிற விஷயங்கள், ஃபேமிலிக்கு உள்ள நடக்கக்கூடிய பர்சனலான சில விஷயங்கள், அதெல்லாம் வந்து வெளியில விளம்பரப்படுத்திக்க கூடாது. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதை பெருசா பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. எல்லா வீட்லயும் எல்லா ஃபேமிலியிலயும் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு டல் பீரியட்னு ஒண்ணு வரும், எல்லாருக்கும் ஒரு பீக் பீரியட் வரும். இப்ப உங்களுக்கு பீக் பீரியட் சூப்பரா இருக்கு. மேஷ ராசிக்காரங்களை கையிலேயே பிடிக்க முடியாது, ஓகோன்னு இருக்கு. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகும். நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்றைய நாள் நல்ல நாள். சாயந்திரம் 4:42 சந்திராஷ்டம் ஆரம்பிது, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடு. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 9 இடத்திலே 9 குடைவனும் 5 குடைவனும் சேர்க்கை. 10 இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரன். 11 இடத்திலே லாபஸ்தானாதிபதி குரு. இது எல்லாமே நன்மைப்படும். எல்லா கிரகங்களும் சேர்ந்து நல்லப்படும். ரிஷப ராசிக்கு இப்பொழுது அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். திருமணமாகாத ரிஷபராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருந்தால் இப்பொழுது குழந்தை பிறந்து விடும். குழந்தை பிறப்பதற்கான நற்செய்தி கிடைக்கும், கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். டாக்டர்ஸ் உங்களை பார்த்து உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படிம்பாங்க. சந்தோஷமா நீங்கள் தாயாக போகிறீர்கள். எனவே இப்பொழுது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான, சிறப்பான, மகிழ்ச்சியான நல்ல நாள். 5 இடத்திலும் 6 இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். 5 இடமான துலாமிலே மாலை 4:42 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 6 இடமான விருச்சிகத்திற்கு சென்று அங்கே குருவின் பார்வை பெறுகிறது, நீச்சமடைகிறது, குருவின் பார்வை பெறுகிறது. 5 இடத்திலே கேதுவோடு இணைந்திருக்கும் நேரம் பரவாயில்லையா, அல்லது 6 இடத்திற்கு சென்று நீச்சமடைந்த பிறகு குரு பார்வை பெறுகிறதே அந்த நேரம் பரவாயில்லையா, ரெண்டுல எது பெட்டர் அப்படின்னா 6 இருக்கிறது பெட்டர். 5 கேதுவோடு சேரும் சந்திரனை விட 6 இடத்திலே நீச்சமடைந்து பிறகு குருவின் பார்வை பெறுகின்ற விருச்சிக சந்திரனே பரவாயில்லை. இன்றைய தினம் சந்திரன் குருவின் சாரம் பெற்று இருக்கிறது. குருவின் நட்சத்திரங்களில் ஒன்று விசாகம். குருவுக்கு 3 நட்சத்திரம், 9 கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரம். 9 × 3 27 நட்சத்திரம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 நட்சத்திரம். சூரியனுக்கு 3 நட்சத்திரம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம். சந்திரனுக்கு 3 நட்சத்திரம், ரோகிணி ஹஸ்தம் திருவோணம். செவ்வாய்க்கு 3 நட்சத்திரம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம். ராகுவிற்கு 3 நட்சத்திரம், திருவாதிரை சுவாதி சதயம். குருவிற்கு 3 நட்சத்திரம், புனர்பூசம் விசாகம் புரட்டாது. சனிக்கு 3 நட்சத்திரம், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. குருவிற்கு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, சனிக்கு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. புதனுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி, சுக்கிரனுக்கு பரணி பூரம் போராடம். அதனால இன்றைய தினம் சந்திரன் குருவின் நட்சத்திரமான விசாகத்தில் இருக்கிறது. குருவின் பார்வையை மாலை நேரத்திலே பெறுகிறது. எனவே
குரு கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுனத்திற்கு இது மிகச்சிறப்பான நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நாலாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது. கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படும். எப்படியாவது நல்ல மார்க் வாங்கிய தீர்வேன் பார். நான் வாங்குறேனா இல்லையா பாரு. என்ன பார்த்து நீங்க எல்லாம் என்ன பேசிட்டீங்க? சாப்பாட்டுறாமன்னு கிண்டல் பண்றீங்க, உதவாக்கறன்றீங்களா? இருங்க இருங்க, நான் என் மார்க்கை வாங்கி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் பேசுங்க நீங்க அப்படின்னு சேலஞ்சு பண்ணி மார்க் வாங்க போறாங்க. பசங்க எல்லாம் இந்த தடவை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. கடகராசி குழந்தைகள் எல்லாம் இந்த வருடம் இறுதி தேர்விலே நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி ஏழாம் இடத்திலே வந்து சுக்கிரனோடு இணைந்து விட்டது இன்னிலிருந்து. இது ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கும்பத்திலே அமர்ந்து கொண்டு சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. சூரியன் சுக்கிரன் சேர்க்கை சிம்மத்திற்கு ஏழாம் இடத்தில், சிம்மத்திற்கு ஏழாம் இடம் கும்பம், அங்கே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, அந்த இரண்டு கிரகங்களும் சிம்மத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. எனவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. நீங்க என்ன பண்ணாலும் இப்ப ஜெயிச்சிருவீங்க. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக வெற்றி அளிக்கும். நீங்க என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும், எது பண்ணாலும் கரெக்டா பண்ணுவீங்க. இன்னைக்கு நீங்க செய்யும் செயல்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். உங்கள் செயல்களால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். உங்களின் ஆற்றலை அனைவரும் புகழ்வார்கள். இவ்வளவு திறமைசாலியா, இவரை பற்றி நாம் இத்தனை நாள் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே, இவருக்குள் இவ்வளவு திறமை இருக்கிறதா என்று அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். அப்படி வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். தொழில், பொருளாதாரம், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் போன்ற எல்லாமே நல்லா இருக்கும். அற்புதமான கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது. ராசிக்கு இரண்டாம் இடத்திலே லாபாதிபதி சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது. மாலை 4:42 வரையிலே அதன் பிறகு மூன்றாம் இடமான விருச்சிகத்திற்கு சென்று அங்கே குருவால் பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி புதன் 5 குடைவனோடு 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். 1, 5 குடைவர்கள் 5ஆம் இடத்தில் சேர்க்கை. வழக்கம்போல் 7ஆம் இடத்தில் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கன்னி ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 5 குடைவன் வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராசி அதிபதி இருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றால் பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல பொசிஷன் கிடைக்கும், உயர் பதவிகள் உங்களை தேடி வரும், குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள கன்னி ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறப் போகிறது. உங்களுக்கு பிடித்தாற்போல், உங்களுக்கு ஏற்றாற்போல், உங்களுக்கு ஒரு நல்ல துணையாக, உற்ற துணையாக, வாழ்க்கை துணை அமைய போகும் நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலே சந்திரன் மாலை 4:42 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடமான விருச்சிகத்திற்கு செல்கிறது. அங்கே நீச்சமடைகிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்தில் இருக்கிறது. சூரியனோடு இணைந்திருக்கிறது. நேற்று வரை 5ஆம் இடத்தில் சுக்கிரன், இன்னைக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் ரெண்டுமே சேர்ந்திருக்கு. 5ஆம் இடத்திலே சுக்கிரன் சூரியன் சேரும் பொழுது 16ஆம் இடத்தை அவை இரண்டும் பார்க்கின்றன. 11 குடைய சூரியன் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 2 குடைய செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறது. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறது. ராசி அதிபதி வலுவாக திரிகோணம் பெற்றிருக்கிறது. எனவே பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. 4ஆம் இடத்திலே புதன் வலுவாக 4 குடைவனோடு இணைந்திருப்பதால் கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு மிகப்பெரிய ஆர்வம் ஏற்படும். கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்பொழுது எழுத போகும் தேர்வுகள் அனைத்திலும் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரப்போறவங்களா இருப்பீங்க நீங்க. ஸ்டேட் லெவல்ல முதல் 10 ரேங்க் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கல்வியில் முன்னேற்றம், கல்வியில் ஆர்வம், தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைத்தல், அலுவலகத்திலே மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் உங்களிடம் வழங்கப்படும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள், அற்புதமான நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே துலாமிலே இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மாலை ராசிக்குள் வருகிறது. அங்கே நீச்சமடைகிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. ராசியில் சந்திரன், 3ஆம் இடத்திலே சனி புதன், 4ஆம் இடத்திலே சுக்கிரன் சூரியன், 5ஆம் இடத்திலே குரு, 6ஆம் இடத்திலே ராகு, 7ஆம் இடத்திலே செவ்வாய். ராசி அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்திலே வலுவாக அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்து குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 4ஆம் இடத்திலே 7, 10 குடை 2 கேந்திர
கேந்திராதிபதிகள் சேர்க்கை 7 10 இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சூரியன் நாலாம் இடமான கேந்திரத்திலே இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். எனவே நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு எது பண்ணாலும் சக்சஸ், நீங்க எது பண்ணாலும் வெற்றி தான், தோல்வியே கிடையாது. தோல்வி என்னும் சொல் உங்களுடைய அகராதியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டு விட்டது. எனவே நீங்கள் எதை செய்தாலும் அழகாக திட்டமிட்டு சரியான நேரத்திலே அதை செய்வீர்கள். இதை இவன் கண் விடல் என்பது போல எதை யாரை கொண்டு செய்தால் சரியாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு செய்வீர்கள். அந்த கால தேச வர்த்தமானம் என்று சொல்வார்களே, காலம் அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரமே வள்ளுவர் பாடியிருக்கிறார். எதை எந்த காலத்திலே செய்ய வேண்டும், எதை எங்கு செய்தால் அது சரியாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த காலம் அறிதல் என்னும் அந்த 10 திருக்குறளையும் படிங்க. காலம் அறிதல் அப்படின்னு ஒரு தலைப்பு திருக்குறள், அதை படிங்க. நீங்க படிச்சீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி அதுல ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பார். டைம் மேனேஜ்மெண்ட், எது எங்க செல்லும் எது எங்க செல்லாது, கடலோடா கால்வல் நெடுந்தர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ரொம்ப அழகான ஒரு திருக்குறள். கடலோடா கால்வல் நெடுந்தர், வலிமையான கால்களை சக்கரங்களை உடைய பெரிய தேர் கடல்ல ஓடுமா? ஓடாது. அதுடைய அந்த தேர் கம்பீரமா வருது, தேர் இழுத்துட்டு வராங்க, ரதம் வருது அப்படின்னா எங்க வீதியில தான், கடலுக்கு போனா அது உள்ள மூழ்கிடும். கடலோடா கால்வல் நெடுந்தர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நாவாய்னா கப்பல். நாவாய் என்னும் தூய தமிழ் சொல்லில் இருந்துதான் நேவி, நேவல், நேவிகேஷன் அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதோட எட்டிமாலஜி போய் பாத்தீங்கன்னா தமிழ்னு வந்தது. நாவாய் என்றால் கப்பல், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நிலத்துல கப்பல் ஓடுமா? அது எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கட்டின பெரிய பிரம்மாண்டமான கப்பலா இருந்தாலும் சரி, பூமிக்குள்ள வந்தா வர முடியாது. அதால கடலோடும் நாவாயும், நாவாய்னா கப்பல், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அது அந்த மாதிரி வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, எதை எங்கு செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், யாரை கொண்டு செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு சரியாக உங்கள் வேலைகளை செய்து அதிலே மிகப்பெரிய வெற்றியை புகழை மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், ஆரோக்கியமான நாள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக விளங்குகிறது. உங்களுடைய ராசிக்கு நன்மை செய்யாத கிரகமான சந்திரன் 11 இடத்திலே கேதுவின் நிழலில் மறைவு பெற்றிருக்கிறது. அதன் பிறகு மாலை நேரத்திலே 12 இடமான விருச்சிகத்திற்கு வந்து அங்கே நீச்சம் அடைந்து பிறகு குருவின் பார்வை பெறுகிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 8 வலுவின்றி இருப்பதால் உங்களுக்கு யோகம். இப்ப நீங்கள் பலசாலியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 4 இடமான கேந்திரத்திலே அஷ்டமாதிபதி வலுவிழந்து இருக்கிறது 11-12 ஆகிய இடங்களிலே. எனவே நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள், வெற்றி உங்களுக்கு தான். அனைத்து விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். தொழில் நன்றாக நடைபெறும். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். மாணவ மாணவியர் தேர்வுகளை எழுதுவதிலே நல்ல ஆர்வம் செலுத்தி இப்பொழுதிலிருந்தே அதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7 10 இடத்திலும் 11 இடத்திலும் இருக்கிறது. 10 இடத்திலே மாலை 4:42 வரையிலும் பிறகு 11 இடமான விருச்சிகத்தில் மீதமுள்ள நேரத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 11 இடத்திற்கு சந்திரன் வந்த பிறகு அது குருவால் பார்க்கப்படுகிறது. 7 பார்க்கிறது, 7 இடத்தை குரு பார்க்கிறது. எனவே 7 இடம் வலுப்பெறுவதால் புகழ் அதிகமாக கிடைக்கும். பெயர், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து, சமூக அந்தஸ்து போன்ற அனைத்தும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்திலே கணிசமான முன்னேற்றம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வளரும். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். ராசியிலே சுக்கிரன், ராசியிலே சூரியன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, சூரியன் 7 அதுவும் ராசியிலே இருக்கிறது. 9 7-4 எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. சுக்கிரன் சூரியன் ராசியிலே சேர்க்கை என்பது கும்பத்திற்கு மிகப்பெரிய பலம். டபுள் ஸ்ட்ரென்த், டபுள் என்ஜின், முரட்டுத்தனமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ஒன்னு எடுத்தாச்சுன்னா முடியாம விடமாட்டேன், வா நீங்க நடக்கிறது நடக்கட்டும், ஆறு ஒன்று ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் அப்படிலாம் ஒரே ஒரு கர்ஜனை எல்லாம் பண்ணிட்டு போவீங்க. நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும், அதில் சந்தேகமே இல்லை. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றன, உங்களுக்கு அரணாக நிற்கின்றன. அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையிலே அமைந்திருக்கின்றன. எனவே நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள், விரைவாக செய்வீர்கள், அழகாக செய்வீர்கள், அற்புதமாக செய்வீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் உள்ள கும்பராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாக. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம், கல்வி ஆர்வம், கல்வியில் வெற்றி,
பொது தேர்வுகள் எழுதுவதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதிலே முனைப்பாக இருப்பீர்கள். எக்ஸாம்ல என்ன கேட்டாலும் நான் ஃபேஸ் பண்ண தயார் அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இன்று மாலை 4:42 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை மாலை நேரத்திலே வைத்துக் கொள்ளலாம். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாம் நல்லா நடக்கும். 4:30 சென்னை சூரியோதயப்படி மிக துல்லியமாக கணக்கிடப்பட்ட நேரம். எத்தனை மணிக்கு சந்திரன் மாறுது, துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு எப்ப போகுது அப்படின்னு கேட்டா ஈவினிங் 4:42 PM. ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்களேன், 5 மணிக்கு ஆரம்பி 5 மணியிலிருந்து இன்றைக்கு மிகப்பெரிய நன்மைகள் மீனராசிக்கு நடக்கும். மீனராசிக்கு சாயந்தரத்துல டைம் நல்லா இருக்கு, காலையில எல்லாம் பேசாம இருந்துருங்க, சைலண்டா இருக்கு. மார்னிங் டைம் ஆப்டர்நூன் டைம் எல்லாம் வெறும் அப்சர்வேஷன் தான், பாத்துட்டே இருக்கணும் யார் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டே இருக்கணும், நீங்க சைலண்டா உட்காந்து. மாலை நேரத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும், நீங்கள் மாலை சூடுவீர்கள், வெற்றி மாலை. எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது. மகிழ்ச்சியான நாள், அற்புதமான நாள், எல்லா விதத்திலும் நன்மை. வியாபாரம், பொருளாதாரம், உத்தியோகம், சமூக அந்தஸ்து, குடும்பம், குடும்ப உறவுகள், இல்லறம், ஆரோக்கியம் என எல்லாமே நல்லா இருக்கும். சாயந்தரத்துக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு தமிழ் மாச பரப்பு, மாசி மாசம் ஆரம்பம். இன்னைக்கு காலபைரவர் வழிபாடு செய்யும் தேய்பிறை அஷ்டமி, பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும்.